ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஜீரோ ராஜ். நம்ம சேனல் புதுசாக வந்து கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லை கனெக்ட் கொஞ்சம் கிளிக் பண்ணி வச்சுங்க. நம்ம சேனல் நீ செய்த ஒரு சின்ன உதவியாக இருக்கும். நம்ம இன்றைக்கி என்னென்ன விளாட போகிறோம்னா, நோய் இன்டர்நெட் பிராங்க் தான், அதுவும் லோன் வல்ஃபில். லோன் வல்ஃபில் டியூவாக விளாட போகிறாங்க. ஒன்று நானே என்னுடைய ஃப்ரெண்டு. இன்றைக்கி என்ன அப்படி விளாட போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு 4 மேட்ச் நம்ம எனிமி அட்டாக் பண்ணவே கூடாது. கடைசி ஒரு மேட்ச்சில் நம்ம எனிமி அட்டாக் பண்ணி போய் அடிக்கிறோமா இல்லையா, அதான் அந்த மேட்ச். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளும் மேட்சுக்குள்ளே வந்தாச்சு. ஃபைனலி மேட்சுக்குள்ளே வந்தோன்னா எனிமிலாம் என்ன கண்டு எடுக்க போதீங்கன்னு பார்த்தா, ஏ டபிள்யூ எடுத்துட்டாங்க. ஏடபிள்யூ எடுக்கிறத பார்த்தா எயித் அப்ளை எடுத்த டீமில் ஓதிய ஏடபிள்யூ பிளேயர் இருப்போம் பிள்ளைங்க எனிமியில். பரவாயில்ல, பார்த்துப்போம். என்னன்னா இந்த மேட்ச் நம்ம போய் அடித்தே ஆகணும். நம்ம ஆஃப்லைன் பேங்க்கு ஃபஸ்ட்டு 4 மேட்ச் நம்ம விளையாடவே கூடாது. அதுதான் இந்த கேமோட மெயின் ரூல். அதையும் மீறி நம்ம விளையாண்டோம் அப்படின்னா அந்த கேம் விட்டு நம்மளே எலிமினேட் ஆகணும். அப்படி இல்லைனா அந்த கேமுக்கு கணக்கிலே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணியிருக்கேன். பார்த்தா ஒரு ஊங்காங் கிடக்கிறது வந்து நம்ம ஃப்ரெண்டை போட்டு தள்ளாப்பில் போட்டு தள்ளிட்டு ராய் தம்பே அப்படின்னு சொல்லி நானும் பார்த்துருக்கேன். தப்புன்னு நம்மளையும் போட்டு தள்ளாப்பில் ஊங்கங்க இருக்குதுங்க. வச்சு என்ஜாய் நீ பண்ணுறா தம்பி. இன்னும் 4 ஆட்டம் தான் தம்பி இருக்கும் உனக்கு. இன்னும் 3 ஆட்டம். அந்த 3 ஆட்டம் முடிட்டோம், அதுக்கப்புறம் நாங்கள் ஏதாவது நாங்கள் காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டை ரெடியாக நின்றுருந்தோம். பட் என்னோட என் ஃப்ரெண்டு தாங்க நல்லா கோஆப்ரேட் பண்ணுறாப்பில். அவர் பாருங்க அப்படியே நோ இன்டர்நெட் மாதிரி, அப்படியே நெட்டே இல்லாத மாதிரி அவர் நிற்கிறாப்பில். நான் தான் கொஞ்சம் கண்ணை சுவிச் பண்ணிட்டு அப்படி இப்படி இது பண்ணியிருக்கேன். பார்த்தா வந்தோன்னு போட்டு தள்ளிட்டான். ஏங்க இவன் தான் ஏதப்பிளியும் பிள்ளைங்க, ஸ்கையில் இருக்கிறதா? அப்போ இவங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா தம்பி க்ளோவில் போட்டே ஹெல்த்தை ஃபில் பண்ணிட்டு போடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் இந்த தம்பிக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும் முடிவு பண்ணிவிட்டு. நெக்ஸ்ட் மேட்ச் வந்தாச்சு. இந்த மேட்ச்சில் நம்ம தான் கஞ்சி எடுக்கணுமா, என்ன கஞ்சி எடுக்கலாம்? செம்ம மேகையும் டபுள் பேர்லையும் எடுத்துருவோம். ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து பிரச்சனை இல்லை. ஏன்னா நெக்ஸ்ட் 5 மேட்ச் நம்ம விளையாட முடியாது. நம்ம இந்த ஸ்கைல கேரக்டர் வச்சுட்டு இவர் போட்டு தள்ளா தான் என்ன பண்ணுது. அதனால் ஃபஸ்ட்டு 2 மேட்ச்சும் இவங்க விளையாண்டு முடிச்சுடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் 5 கண்ணே கிடையாது. நம்ம அதுக்கப்புறம் எந்த கண்ணை எடுத்தாலும் நம்ம போட்டு தள்ளி போய் அடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நமக்கு 80% சான்ஸ் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ஷார்ட் கன் எடுத்துகிட்டு ரெடியாக இருக்கும். வந்துட்டாங்க எனிமே. வந்த கடைசியில் என் ஃப்ரெண்டை போட்டு தள்ளிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன அடிக்கணும் 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 அப்படின்னு சொல்லி என்னையும் போட்டு தள்ளிட்டாங்க. ஏய் என்ன வேணாலும் கொண்டாடிங்க, க்ளோவெல்லாம் போட்டு என்ஜாய் பண்ணுங்க. இன்னும் ஒரு மேட்ச் தான், அந்த ஒரு மேட்ச் முடிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நானும் யாரு என் ஃப்ரெண்டு யாருங்கிறது அதுக்கப்புறம் தெரியும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நிற்கிறோம். நின்றுக்குமா நம்ம ஃப்ரெண்டை பையன் கரெக்டாக நிற்கிறாப்பிலங்க ஆஃப்லைன் மாதிரியே. பட் என்னன்னா ஃபுல் கோஆப்ரேட் நமக்கு கொடுத்தாது. பட் நம்மளால் கூட அந்தளவுக்கு கோஆப்ரேட் பண்ண முடியுமான்றது தெரியல. ஏன்னா எனக்கு ஒரு பொறுமையே கிடையாதுங்க. நல்லா டக்கு டக்குன்னு நல்லா வந்துவாங்க. ஸ்க்ரீனே இத்தனை வாட்டியே ஆட்டியிருக்கேன். வந்தாங்க வந்து நம்மளை போட்டு தள்ளிட்டாங்க. போட்டு தள்ளிட்டு இனி நெக்ஸ்ட் மேட்ச்லேருந்து நம்ம மேட்ச்சை ஸ்டார்ட் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் நெக்ஸ்ட் மேட்ச் ஓப்பன் ஆகிட்டு ஓப்பன் ஆனால் நானும் ரொம்ப ஆவலோட தக்கணும் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். யாரா என்ன கண்டு வாங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனிமி தாங்க கண்டு வாங்குறீங்க. தேகணும் சரி ரைத்துடே தேகணவா பார்த்து போட்டோம் என்ன இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணியிருக்கேன். பார்த்தோம்னா ரே மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் நின்றுருக்கேன். பார்த்தாக்க ஒன்றுக்கு ரெண்டுக்குன்னு எங்கள் ஃப்ரெண்டை பார்த்தீங்களா, என் ஃப்ரெண்டு வந்து ஸ்கின்னு எல்லாத்துக்கும் ஸ்கின் வச்சுருக்காப்பில. நான் அந்த மாதிரி இல்லை, ஒரு சிலருக்கு ஸ்கின் வச்சுருக்கேன், மற்றதுக்குலாம் ஸ்கின் வச்சுல. ஏ நம்ம ஃப்ரெண்டு ஒதால போட்டு தள்ளிட்டாப்பில. பட் இன்னும் ஒதாள் ஏய் நீங்கள் தான் அது அப்படின்னு சொல்லி நானும் கேட்குறேன். ஸ்கைல கரெக்டே இதான் அப்படின்னு சொல்லி நானும் ரெண்டு அடி அடித்தேன். கையிலுக்கு 120 டேமேஜ் கொடுத்தாங்க. க்ளோவ் போட்டாப்பில நம்மளும் க்ளோவ் போட்டு ஏ ஸ்கைல இங்கே வரப்பில நம்ம அளவுக்கு போட்டு அழுத்து அழுத்து அப்படின்னு சொல்லி நம்ம அழுத்து ஸ்கைலில் போட்டு தள்ளி முடிச்சாச்சு. முடிச்சுட்டு எங்கள்கிட்டலாம் முடியுமாடா நாங்களாம் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நெக்ஸ்ட் மேட்ச்சுக்காக வந்தாச்சு. நெக்ஸ்ட் மேட்ச் இன்னும் நமக்கு இன்னும் 4 மேட்ச் இருக்குது. இந்த 4 மேட்ச் விளாண்டு வின் பண்ணி ஆகணும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கோப் பண்ணி போட்டு வெயிட் பண்ணிட்டு அப்புறம் போன ஆட்டம் தான் அடிக்கலானே. பட் இந்த ஆட்டம் அந்த பக்கம் வரமாட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் சரின்னு சொல்லி நானும் இந்த பக்கத்தில் வந்துட்டேன். ஏன்னா அவங்க வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி நினச்ச மாதிரி 2 பேரோட மேலே ஏறி வந்தாங்க. ஏன் இதுங்களா அப்படின்னு சொல்லிட்டு நானும் குதி வச்சு 60-79 அடித்தா நம்மளால் போட்டு தள்ளிட்டாப்ல. பரவாயில்ல யார் அடித்தாருனா அந்த மேட்ச் போய் அடிக்கணும், அதுதாங்க இந்த மேட்ச்சில் ஏமு அப்படின்னு சொல்லிட்டு நானும் இந்த பக்கத்தில் வந்துட்டு ஏய் இதான் அப்படின்னு சொல்லி நானும் 60-112 அடிச்சா நம்மளை போட்டு தள்ளிட்டான். இதுக்கெல்லாம் காரணம் நான் தாங்க அவர் மெடிக்கல் சுத்தமாக வந்து தப்பாக போயிட்டு நம்மளால் போட்டு தள்ளிட்டு அப்படி 89 போட்டு போடு வேற எல்லாம் பண்ணுங்க. நம்ம இப்போ ஃப்ரெண்டு கிட்டத்தட்ட ஒரு ப்ளோ பிளேயருங்க அவரு, அவர் போட்டு தள்ளிட்டாப்புல. அதுக்கப்புறம் நம்மளும் நெக்ஸ்ட் மேட்ச் வந்தாச்சு. நெக்ஸ்ட் மேட்ச் வந்து இப்போ யாராவது கண்டெடுக்கிறது நம்ம ஃப்ரெண்டு தாங்க கண்டெடுக்கிறப்பில். என்னடா கண்டெடுக்கிறப்பில்னு பார்த்தோம்னா MP40 UMP எடுத்தப்பில. சரிதாயிட்டு MP40 UMP நம்ம போட்டு தள்ளலாம். ஆனால் இந்த மேட்ச் தான் கொஞ்சம் இதாக விளையாட போகிறோம். ஏன்னா எப்படி இருந்தாலும் எனிமி இந்த பக்கம் வருவானே அப்படின்னு சொல்லி நான் நிற்கிறேன். ஏன்னா அவங்க சுற்றி வருவாங்க நம்ம போட்டு தெளியலாம் அப்படின்னு. ஏன் இந்த பக்கம் நினச்சி வாங்கடா அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நினச்சமே எனிமி பைப்பில் வந்தோம்னா வந்து அந்த இடத்துல ஒழிஞ்சிட்டாப்புல. சரி நம்மள்கிட்ட ஃப்ரீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளும் ஃப்ரீஸ் தூக்கி போட்டோம். ஃப்ரீஸ் ஆனால் பக்கத்தே போட்டாச்சு. அவரும் ஃப்ளாஷ் தூக்கி போதாது. அவர் ஃப்ளாஷும் என்கிட்ட வரல, நான் போட்ட ஃப்ரீஸும் அவர்த்தப்பில. அந்த பக்கம் வந்தாப்புல ஏய் நீ எந்த பக்கம் ஒன்றாலும் விட மாட்டா அப்படின்னு சொல்லி நானும் இந்த தான் இங்கே பைப்பில் இதான் அப்படின்னு சொல்லி நம்மளும் அழுத்தி முடிச்சாச்சு. நம்ம டீமால் போட்டு தள்ளிட்டாங்க. ஏய் நான் தைரியம் தான் எங்கள் டீமால் என் டீம் மாதிரி மேலே கையை வச்சவன் இதுதான் கீழே வந்தான் ஒன்று போட்டு நம்ம விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் மேலே நின்று பார்த்தேன். தம்பி வரப்படத்தில் சரி கீழே போயிடுவோம் அதான் நமக்கு சேஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு நானும் கீழே வந்து கீழே வந்துட்டு எங்கடா இருக்க
எங்கே இருங்க எங்கே இருங்கான்னு தெரியலங்க. ஏ டேமேஜ் டேமேஜ் அட கடவுளை எங்கே முக்காசி எழுத்து குறைச்சிட்டான். ஏ இங்கே தான் போலிக்குங்க. ஏ இதுதான் ஒன்று விட மாட்டோம் அப்படின்னு நம்ம நினச்ச மாதிரி வந்து நான் ஏ சார் சார் இருங்க சார் அப்படின்னு சொல்லி நம்ம அழிச்சு முடிச்சாச்சு. முடிச்சு இந்த மேட்ச்சை நம்ம வின் பண்ணி முடிச்சாச்சுங்க. நெக்ஸ்ட் மேட்ச் இன்னும் நமக்கு ரெண்டு மேட்ச் இருக்குது. இந்த ரெண்டு மேட்ச்சை வின் பண்ணிட்டோம் நம்ம தான் போயா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் இருக்கோம். ஏன்னா இதுதான் திக் திக் மூமெண்ட்டு. ஏன்னா இந்த ரெண்டே மேட்ச் இந்த ரெண்டு மேட்ச்சில் ஒரு ஆட்டம் நம்ம தோத்தாலும் டேரெக்டாக நம்ம எலிமினேட் தான். ஏன்னா அவங்க போய் அடிச்சு போயிடுவாங்க. ஸோ நம்ம பார்த்து தான் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் இந்த பக்கத்தில் வந்து இருந்தாச்சு. நம்ம ஆள் நம்ம ஃப்ரெண்டு வந்து வேகமாக ஓதாப்பில் அவர் ஒரு ரஷ் கேம்பிளே மாதிரி அவர் தேடி எனிமியை தேடி கண்டுபிடிச்சி ஓதாப்பில் நம்ம விடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு நானும் இந்த பக்கத்தில் வந்து ஏ இதா அப்படின்னு சொல்லி நானும் தேடுறேன். இங்கே இருக்காங்க பைப்பில் ஏ இதா தம்பி அப்படின்னு பார்த்தா ஒரு ஹெட் வாங்கிட்டு உள்ளே போயிட்டாப்பில் இதா அப்படின்னு சொல்லி நம்மளை அழுத்தி முடிச்சாச்சு. முடிச்சோன்னே ஏ இதா அப்படின்னு பார்த்தா தம்பி குளோவல் போட்டு தப்பிச்சிட்டாப்பில் குளோவல் போட்டால் விடுவானா அப்படின்னு சொல்லி நானும் ஃப்ரீஸாக போதான் நம்ம ஃப்ரெண்டு ஃப்ரீஸாக போட்டாப்பில் ஆனால் டேமேஜ் விழுவே இல்லை. அப்போமே நம்மளும் ஹெட்டை வச்சு முடிச்சாச்சு. MP40 வச்சு நம்ம ஹெட்டில் போட்டு அழுத்தி முடிச்சாச்சுங்க நம்ம வேலை. நெக்ஸ்ட் மேட்ச் வந்தாச்சு. இதுதான் கடைசி மேட்ச். இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ண போதான் தெரியல. நம்ம வின் பண்ணால் போயா அவங்க வின் பண்ணால் நம்ம இந்த மேட்ச்சில் தோற்றுறோம். நம்ம வின் பண்ண போதுமா அவங்க வின் பண்ண போதுமான்னு தெரியல. நம்ம சரின்னு சொல்லி நம்மளும் MP40 அதுக்கப்புறம் க்ளோஸாகவும் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணி MP40 க்ளோஸ் அந்த ரெண்டு கண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. நம்ம ஏன் நம்ம ஃப்ரெண்டு என்ன எடுத்தாப்பிலங்கிறது நமக்கு தெரியல சரியா. பட் இந்த மேட்ச்சை நம்ம போட்டி சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணிட்டு கீழே வந்துச்சு. கீழே வந்துட்டு ஏ பார்த்தா இங்கே ஒழிஞ்சிருக்கான் என்ன தைரியம் தான் ஒழிஞ்சிருப்பியா அப்படின்னு சொல்லி நம்ம அடித்தோம் நம்ம ஃப்ரெண்டு போட்டு தள்ளிட்டாப்பில். பட் அதனால் இங்கே சைடில் ஒரு பைப்பில் ஏ இதா அப்படின்னு சொல்லி நானும் அழுத்தினேன். அடுத்து அந்த பைப்பில் இங்கே வந்து சைடில் நின்ட்டான். ஏ இதான் தம்பி அப்படின்னு சொல்லி அழுத்த கட்டி என் தம்பி ஓடி போய் அங்கே குளோவல் போட்டாப்பில் சே தைத்தாரே நீ எங்கே போனாலும் விட மாட்டான் அப்படின்னு சொல்லி வெள்ளவன் பார்த்தேன். வெள்ளவன் மேத்தல நம்ம ஃப்ரெண்டு வந்து அட்டாக் பண்ணப்பல அட்டாக் பண்ணா அவனு குளோவல் போட்டு முடிட்டான். ரெண்டு பக்கமும் க்ளோஸ் பண்ணிட்டாரு. சரி நம்மள்ட்ட ஃப்ரீஸ் இருந்தது சரின்னு சொல்லி நம்ம ஃப்ரீஸ் ஊதிக்கி போட்டோம். ஃப்ரீஸ் ஊதிக்கி போட்டால் எனிமிக்கும் டேமேஜ் விடுவோம் நம்ம ஃப்ரெண்டுக்கும் டேமேஜ் விழுது. சரி எப்படி தான் குளோவல் உடப்பாப்பில் நம்ம ஃப்ரெண்டு நம்ம போட்டு தள்ளி மற்ற கடைசியில் குளோவல் உடச்சாப்பில் அவதே போட்டு தள்ளித்தது போட்டு தள்ளி நமக்கு போய் வாங்கி கொடுத்தாது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலுக்கு இதே ஒரு சின்ன உதவியாக இருக்கும். அப்படியே மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொன்னீங்கன்னா நம்ம சேனலுக்கு இதே ஒரு பெரிய உதவியாக இருக்கும்.